மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வையாகரா. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. என்னடா அது, இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது, ஆனால் காங்கிரஸ் சார்பில் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ராகுல் காந்தி இப்போ வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுவும் சங்கிகளே கதறக்கூடிய அளவுக்கு வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்காப்புல. பாரத் ஜோடா யாத்ரா, இந்திய ஒற்றுமை பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்தை இப்போ துவங்கியிருக்காரு. இந்திய மக்கள் மதத்தாலையும் ஜாதியாலையும் எப்படியெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, இங்கே வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் பல இளைஞர்கள் எந்த அளவுக்கு இங்கே நம்ம நாட்டில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலையால் இந்திய மக்கள் எந்த அளவுக்கு இங்கே சிரமப்பட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த ஒட்டுமொத்த விவரத்தையுமே ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே சொல்லக்கூடிய விதத்தில் இந்தியா முழுக்க ராகுல் காந்தி இப்போ ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு. அந்த பயணம் தான் இந்திய ஒற்றுமை பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கப்பா. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த இந்த ஒற்றுமை பயணம்ன்றது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் 150 நாள் பயணம். ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் மணிக்கு மொத்தத்தில் 3700 கிலோமீட்டர் சொல்லி திட்டம் போட்டிருக்காங்க. இந்த பயணம் ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கிறாரு. மக்கள்கிட்டே ஆரம்பத்துலேருந்து பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்குது. ஒரு சின்ன ராகுல் காந்தி நடந்து போகிறாருன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ஏதோ ஒரு அண்ணன் வரே, நம்ம அண்ணப்பா அப்படின்னு சொல்லி ஓடி அந்த செல்ஃபி எடுக்கக்கூடிய அளவுக்கு அவரும் சரி, யாரோ மக்கள் நம்ம கிட்ட சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை, வாவான்னு சொல்லி தோளில் கை போட்டு அவ்வளோ கேஷுவலாக செல்ஃபி எடுத்துக்கிறாரு. ஏன் மக்கள்கிட்ட அவ்வளோ வரவேற்பு அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடி நம்ம ஜி இருக்காரு, இது வரைக்கும் ஏதாவது ஒரு சாமானிய மக்கள் கூட எங்கேயோ செல்ஃபி எடுத்தோ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்கோமா, அவர் செல்ஃபி எடுக்கிறதெல்லாமே அந்த பாலிவுட்டில் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அந்த நடிகர்களோட மட்டும்தான் செல்ஃபி எடுப்பாங்க. அப்போ சாமானிய மக்கள் கூட ஒரு கை போட்டு செல்ஃபி எடுக்கக்கூடியதை பார்த்தோன்னே அந்த மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்ல ஏதோ நம்ம அண்ணன் தம்பி வராம்பா அப்படின்ற அளவுக்கு பெண்கள்லாம் அவ்வளோ கேஷுவலாக போய் அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்போ இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ராகுல் காந்திக்கு இந்த அளவுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்குது அப்படின்றத பார்த்தோன்னே இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. இந்த பயணம் முழுக்க ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை வைக்கிறாரு. இங்க வேலை வாய்ப்பு இல்லாதது, விலைவாசி உயர்றது, மத பாகுபாடு, இந்த மத வெறுப்பு, இது எல்லாமே எதிர்த்து ராகுல் காந்தி இந்த பயணம் முழுக்க பல கேள்விகள் கேட்கிறாரு. ஆனா சங்கிகளுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாம என்ன செய்யறாங்கன்னா, ராகுல் காந்தி போட்டிருக்க டிஷர்ட்டை பாத்தீங்களா, 41,200 ரூபாயா அந்த டிஷர்ட் பாத்தீங்களா, தேகோ பார், தேசமே பார் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர் பிரச்சாரம் ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. அவரே அந்த இது முழுக்க என்னென்னோ கேள்வி கேட்டிருக்காரு, ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டுட்ருக்காரு. அந்த ஆக்கப்பூர்வமான கேள்விக்கு பதிலாக கண்டுபிடிக்கணான்னா அவரோட டிஷர்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி உக்காந்துருக்கானுங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. சரி, ராகுல் காந்தியோட டிஷர்ட்டை பற்றி அதோட ரேட்டை பற்றி இவ்வளோ மிகைப்படுத்தி சங்கிகள் பேசுகிறாங்களே, பல பாஜக தலைவர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களாம் அப்படி பேசுகிறாங்களே, அது என்னதான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தேன். சரி, அந்த டிஷர்ட்டை வச்சு கூகுள் சர்ச் நம்ம பண்ணி பார்க்கும் போது சில வெப்சைட்டில் அந்த டிஷர்ட்டோட ரேட்டு 41,200 ரூபா அப்படின்னு சொல்லி சில வெப்சைட்டில் இருக்குது. ஒரு சில வெப்சைட்டில் 6,520 ரூபா அப்படின்னு சொல்லி சில வெப்சைட்டில் இருக்குது. இப்போ இந்த 6,500 ரூபாயா இல்லை 41,000 ரூபாயா, இதில் எந்த டிஷர்ட்டை ராகுல் போட்டிருக்காருன்னு சொல்லி அவர் துணி துவைக்கும் போது அலைஞ்சு நம்ம கழட்டி பார்த்தா தான் உண்மை என்னன்னு சொல்லி தெரிய போகுது. சரி, நான் என்ன கேட்குறேன், அவர் 41,000 ரூபாய்க்கு போடணுப்பா, 41,000 ரூபாய்க்கு டிஷர்ட் போடட்டும், உனக்கு ஏன் எரியுது, அவர் என்ன வாங்க மக்கள் பணத்தில் இருந்தோ இல்லை உங்கள் வீட்டு காசில் இருந்தோ எதுலேருந்து வாங்கல, தன்னோட சொந்த பணத்தில் காசை வாங்கி அதில் டிஷர்ட்டு போடுறாரு, அது உனக்கு ஏன் எரியுது, தன்னோட சொந்த பணத்தில் அவர் 40 ரூபாய்க்கு டிஷர்ட் போடுறாரு, 4 லட்ச ரூபாய்க்கு டிஷர்ட் போடுறாரு, உனக்கு ஏன் எரியுது, அவர் என்ன உங்கள் ஜி மாதிரி 10 லட்ச ரூபாய்க்கு கோட்டு வாங்கி அப்படியே போட்டு சுற்றிந்தாரு. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் இல்லை, அவங்க பரம்பரையே ஒரு பரம்பரை பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இது ஏதோ ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இப்படி இல்லை, நேரு அவங்க அப்பாவோட மோத்திலால் இருக்கார்ல, மோத்திலாலோட காலத்திலிருந்தே அவங்க குடும்பமே ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்ததான், ஒரு கோடீஸ்வர குடும்பத்தோட அடிப்படையில் வந்தவர் தான் இந்த ராகுல் காந்தி. அப்போ ஒரு பரம்பரை வழியாக பணக்காரராக இருக்கக்கூடிய ஒருத்தர் 40,000 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்கி போடுறது அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நேற்று சமீபத்தில் ஒரு சாமானியனாக இருந்து சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிறோமே, நேற்று ஒரு சாமானியனாக இருந்து இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் ஒரு நடிகராயிருக்காரு, அந்த சிவகார்த்திகேயன் போடக்கூடிய ஒவ்வொரு டிஷர்ட்டுமே 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் வருது. இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், அவர் இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், அவர் போடக்கூடிய டிஷர்ட்லாம் அந்த பிராண்டெல்லாம் குறைஞ்சது 35,000 ரூபாய். அப்போ ஒரு சாமானிய இடத்துல இருக்கக்கூடிய இவங்களே வந்து 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் கொடுத்த டிஷர்ட் போடுறது இன்றைக்கி கேஷுவல் ஆகிப்போச்சு. அப்போ பரம்பரை பணக்காரராக பரம்பரையாக பணக்காரையாக வந்தவங்க இவங்க 40,000 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்கி போடுறதுன்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் சரி, இதெல்லாம் கேள்வி கேட்குறீங்களே,
உங்க மோடிஜி எதை பார்த்து கேள்வி கேட்கலாம்ல, நான் ஏழை தாயில் மகன், நான் வந்து அமரா ஏழை தாயின் மகன் ஹே, சின்ன வயசுல ரயில்வே ஸ்டேஷன்ல டிவி வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஏழை தாயின் மகனா இருக்காரு. அவரு போடக்கூடிய அந்த கோட்டு 10 லட்ச ரூபாய்க்கு கோட்டு வாங்கி போடுறாரு. அவர் யூஸ் பண்ணக்கூடிய காரு 12 கோடி ரூபா அந்த காரோட ரேட்டு. அவர் ஒரு சமீபத்தில் ஒரு கண்ணாடி ஒன்று போட்டுருந்தார் கூலிங் கிளாஸ், அந்த கூலிங் கிளாஸோட ரேட்டு 1.5 லட்ச ரூபா. இப்போ அவர் தனி விமானம் வாங்கி வச்சிருக்காரு, அந்த தனி விமானத்தோட ரேட்டு 8400 கோடி. இப்படி ஏழை தாயின் மகன் சொல்லக்கூடிய யூரி இவ்வளோ செலவு பண்ணி அதுலேயும் இதே சொந்த பணமா அப்படின்ற கேள்வியே இருக்குல்ல. அப்போ இவ்வளோ செலவு பண்ணக்கூடிய மோடியை பார்த்து இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. ராகுல் காந்தி பணக்காரனா இருக்கக்கூடிய அந்த ராகுல் காந்தி தன்னோட சொந்த காசுல வாங்கி ஒரு டிஷர்ட் போட்டா இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இவங்களோட குறிக்கோள் அப்படின்றது அந்த டிஷர்ட்ல கிடையாது, ராகுல் காந்தியோட அந்த பயணத்து மேலே உங்களுக்கு வைத்தரிசல் ஆகி போச்சு. இந்திய ஒற்றுமை பயணம் ஒரு பயணத்தை ஏற்படுத்தியிருக்காரு, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது இந்த ஒற்றுமை பயணத்தை எப்படியா இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப சங்கிகள் இதை பார்த்து பெரிய அளவில் வைத்தறிச்சல் ஏற்பட்டு இருக்காங்க. எப்போ இவங்க இந்த பயணத்தை பார்த்து ஒரு வைத்தறிச்சல் பட்டுட்டு இதை எதிர்த்துட்டு இருக்காங்களோ அப்பவே ராகுல் காந்தி கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி ராகுல் காந்தியோட இந்த டிஷர்ட்டை பார்த்து இவங்க கதறதை பார்த்தோன்னா நம்ம நவரை சேர்ந்த நெட்டிசன்கள் இப்ப சங்கிகளை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா அந்த டிஷர்ட்டோட ரேட்லாம் என்னன்னு சொல்லி இப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்களே, நான் கூட எனக்கு வாக்கிங் போறதுக்கு ஒரு ஷூ ஒன்று தேவைப்படுது, ராகுல் காந்தி ஒரு ஷூ போட்டிருக்காருல்ல, அந்த ஷூவோட ரேட் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கப்பா, அந்த ஷூவை நம்மளும் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சிலர் ஒரு உச்சகட்டம் தாண்டி போய் எப்பா வீட்டில் உள்ள ஜட்டியெல்லாம் கிழிஞ்சு போச்சு, ஜல்லிக்கரண மாதிரி பல ஓட்டை உழுந்து போச்சு, வேற ஜட்டி வாங்கினோம், கொஞ்சம் பாஜக சேர்ந்தவங்க யாராவது ராகுல் காந்தி போகிற ஜட்டியோட ரேட் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா அந்த புது ஜட்டி வாங்கிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்தவங்களை டேக் பண்ணி கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை தார்மாராக போயிட்டு இருக்குது. ராகுல் காந்தியோட இந்த யாத்திரை, அவரோட இந்த நடைப்பயண யாத்திரையை பார்த்து இன்னைக்கு சங்கிகள்லாம் இந்த அளவு கதறிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் அவர் வச்சிருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். ஏன்னா இந்தியாவில் வந்து மக்கள் வந்து மதவெறியால் எந்த அளவுக்கு பிளவுபட்டு இருக்காங்க, இங்கே விலைவாசியால் மக்கள் நாளுக்கு நாள் அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த விஷயத்த எல்லாமே மக்கள்கிட்டே இப்போ கொண்டு போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதை சொல்லும் போது மக்கள்கிட்ட பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கிறதால தான் பல மக்கள் ஓடியாந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, ஓடியாந்து அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ஏதோ ஒரு அண்ணனை வந்து கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு பார்க்க முடியுது. இந்த வரவேற்புலாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு தாங்க முடியாமல் இவங்களுக்கு இங்கே பெரிய அளவில் வைத்தறிச்சல் ஏற்படுறது. இவங்க வைத்தறிச்சல் ஏற்பட்டோன்னே இன்னும் சில மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்போ எப்போ அவரோட டிஷர்ட்டை இவங்க கிண்டல் பண்ணாங்களோ உடனே இங்கே டிஷர்ட் போட்டு அமித்ஷாவோட டிஷர்ட் போட்டு இந்தியா பிக்கெஸ்ட் பப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டிஷர்ட்டை போட்டு அமித்ஷாவோட ஃபோட்டோ போட்டு இன்னும் அந்த மாதிரி டிஷர்ட்டை போட்டுலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி மக்கள்கிட்ட இருந்து ஒரு அந்த அளவுக்கு ராகுலுக்கு வரவேற்பு கிடைக்குது, ராகுலை எதிர்க்கக்கூடியவங்க மக்களும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற நிலைமையை பார்த்தோன்னே சங்கிகளுக்கு வைத்தறிச்சல் இன்னும் பெரிய அளவில் போயிருச்சு. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேனை 12 நம்பர்ல வை. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கு. அப்போ ராகுல் காந்தி இந்த டைம்ல இந்த யாத்திரை ஆரம்பிச்சிருக்கின்றது உண்மையில ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா இந்த யாத்திரைன்றது கிட்டத்தட்ட இப்போவே அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதுக்கு சமம். இது வந்து இந்தியா முழுக்க இப்போ பயணம் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லும் போது இதுவே கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சமமான ஒரு விஷயம். இந்த 150 நாள் இந்த யாத்திரை முடிஞ்ச உடனே அப்படியே உடனே தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ மக்கள்கிட்ட பல கருத்துக்கள் கண்டினியூவாக அந்த 1.5 வருஷத்துக்கிட்ட மக்கள்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு கரெக்டான பிளானை தான் ராகுல் காந்தி எடுத்திருக்காரு. பொதுவாகவே இந்த மாதிரியான யாத்திரைகள், இது மாதிரியான நடைப்பயணங்கள் இருக்குல்ல, இது மாதிரியான யாத்திரைகள் எல்லாமே வரலாற்றில் ஒரு மாற்றத்தையும் ஒரு அழுத்தமான ஒரு பதிவுமே பதிவு செஞ்சுருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா மகாத்மா காந்தி பிரிட்டிஷை எதிர்த்து பல முறை இந்த மாதிரி நடைப்பயணங்கள் யாத்திரைகள் செஞ்சுருக்காரு. குறிப்பாக 1930 மகாத்மா காந்தி அன்னைக்கு பிரிட்டிஷ் என்ன செஞ்சாங்க, உப்புக்கு வரி போட்டாங்க. அந்த உப்புக்கு வரி போட்டதை எதிர்த்து மகாத்மா காந்தி நடந்த தண்டி யாத்திரை, அந்த தண்டி யாத்திரை இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர இந்தியாவோட வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக ஒரு முக்கியமான வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1938 நம்ம தமிழ்நாட்டில் பெரியார் சுயமரியாதை இயக்கம், அவங்களும் முஸ்லீம் லீக் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்திய எதிர்ப்பை எதிர்த்து ஒரு யாத்திரை ஒன்று ஒரு நடைப்பயணம் ஒன்று நடத்துனாங்க. அந்த யாத்திரை இருக்குல்ல, அந்த யாத்திரை தமிழக வரலாற்றில் இந்திய எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய அளவில் ஒரு முயற்சி செஞ்சாங்கள, அதில் ஒரு தமிழக வரலாற்றில் அந்த யாத்திரைன்றது ஒரு முக்கியமான வரலாறாக இன்னைக்கு வரைக்குமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1990 அத்வானி ஒரு ரத யாத்திரை ஒன்று நடத்துனாரு. அந்த யாத்திரை மூலிமா இந்தியா முழுக்க ஒரு பயணம் செஞ்சதில் பல இடங்களில் அது ரத்த யாத்திரையாக மாறுச்சு. அந்த அத்வானி நடத்தின அந்த யாத்திரையால் தான் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கும் அது காரணமாக இருந்துச்சு, அதுக்கடுத்த தேர்தலில் பாஜக ஜெயிக்கிறதுக்குமே காரணமாச்சு. மொத்தத்தில் இந்தியாவுடைய இந்திய வரலாறோட ஒரு கருப்பு பக்கம் அப்படின்னா அத்வானி நடத்தின அந்த ரத யாத்திரையுமே நம்ம குறிப்பிடலாம். அப்போ ஒட்டு மொத்தத்தில் வரலாறுகளில் இந்த மாதிரி நம்ம பார்க்க போனாலே ஒவ்வொரு யாத்திரைகளுமே இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அந்த வகையில இப்ப அடுத்து ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய இந்த யாத்திரைன்றது, இந்த பாரத் ஜோடா யாத்திரை, இந்திய ஒற்றுமை பயணம் சொல்லக்கூடிய இந்த யாத்திரை கண்டிப்பா வரலாறுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மதவெறி மதவெறின்னு சொல்லி இந்த பாஜக நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மக்களுக்கு ஒரு நல்ல தலைமை ஒன்று தேவைப்படுது. அப்படி அந்த மதவெறியை வீழ்த்தி மக்கள் ஒற்றுமை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் அமையணும். அந்த ஆட்சி மாற்றத்துக்கு ராகுல் காந்தியோட இந்த நடைப்பயணம், இந்த ஒற்றுமை பயணம்ன்றது ஒரு நல்ல மாற்றமாக அமையணும் அப்படின்றது எல்லா மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த வகையில் இந்த மதவெறியை வீழ்த்தி மக்கள் ஆட்சி ஒரு மலரக்கூடிய ஒரு நல்ல பயணமாக, ஒரு நல்ல நடைப்பயணமாக, ஒரு வெற்றி நடை போட்டு ராகுல் காந்தி முன்னே வரணும் அப்படின்னு சொல்லி பேட்டை டிவி சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.